என்ன மாப்பிள்ள என்னாச்சு? ஒன்றும் தெரிலடா. சாரிங்க, இன்னும் என்னால் எதையும் உறுதியாக சொல்ல முடியல. என்ன சார் சொல்கிறீங்க? அவன் சாப்பிட்டது வெறும் பேதி மாத்திரை தான். என்னது பேதி மாத்திரையா? எங்க உங்க பேஷண்ட் பேசிட்டு இருக்கீங்க சார். அந்த பேஷண்ட் சீரியஸா இருக்காருன்னு சொன்னேன். நீங்க ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய பேஷண்டோட பேரண்ட்ஸ் அங்க இருக்காங்க. சாரி சார், சாரி சாரிங்க. ஆமா, முதல்ல இவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏதாவது குழப்பம் பண்ணி விட்டு போயிடுறாரு. ஏன் சார் இந்த மாதிரி பேஷண்ட்லாம் ஐசி கூட்டிட்டு வரீங்க? என்னாச்சு சார்? அவர் டேப்லெட்டை முழுங்கவே இல்லை, வாயிலே வச்சு நுர தள்ளிட்டு இருக்காரு. கூட்டிட்டு போங்க. இதெல்லாம் ரிசெப்ஷன்ல செக் பண்ண மாட்டாங்களா? செட்டப் பண்ணிக்கிறான் பாருடா. உனக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, அவனுக்கு சீக்கிரம் நடந்துடும்டா. ஏன் நீ போட போறியா? உன்னையும் கெடுத்துட வேண்டா, வந்து உனக்கு ஒண்ணுமே இல்ல. டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. அட உட்காருப்பா, நீ வேற. ஆ, உன்னா மரியாதைன்ற பேர்ல அடிக்கடி எந்திரிச்சிருவே. ஏன்பா, நான் அவனை பார்த்தா அவன் உன்ன பார்க்குறான், உன்ன பார்த்தா நீ அவனை பார்க்குற. ஏதோ முக்கியமான விஷயமா? என்னப்பா நீ ஆமான்ற அவன் இல்லைன்றா? ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா. அவர் குழம்புறாருல. சரிப்பா, கையை காலை கழுவிட்டு கிளம்புங்க. காலையில நல்ல நேரத்தை விட்ட மாதிரி சாயந்தரமும் ஆயிராம இருட்டுறதுக்குள்ள பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடுவான். அப்பா ஒரு நிமிஷம், தப்பா எடுத்துக்காதீங்க, கதிருக்கு இதுல விருப்பம் இல்லை. இப்படி முறைச்சு பார்த்தே எல்லாரையும் பேச விடாம பண்ணிடுறீங்க. இல்ல, எல்லாரையும் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்காக அவங்கவுங்க விருப்பப்படி வாழ விடாம பண்ணிட முடியுமா? கதிர் கோயம்புத்தூர்ல பவித்ரான ஒரு பொண்ணை லவ் பண்றான்பா. இது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான். என் மகன் பண்ண தப்புக்கு ஊர் கூடிய எனக்கு தண்டனை கொடுத்துச்சு. நானா தான் என்னையும் என் குடும்பத்தையும் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுக்கிட்டேன். ஏன் நம்மளை யாரும் நாக்கு மேல பல்ல போட்டு பேசிடக்கூடாதுதான். அப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை கஷ்டப்படுத்துன்னு அப்படி பண்ணலப்பா. அந்த பவித்ராவை பார்த்ததுக்கப்புறம் என்னால் சரியாக சாப்பிட முடியல, நல்லா தூங்க முடியல, என்ன பண்ணுறதுனே புரியல, ஒரே குழப்பமாக இருந்துச்சு. இதை யார்ட்ட போய் சொல்லவும் முடியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புத்திக்கு தெளிவாக பட்டுச்சுப்பா, இதுக்கு பேர் தான் காதல்னு. நான் என்ன அறியாமல் அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. என்னை மீறி எல்லாமே நடந்து போச்சு. இப்போ என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க? நாங்கள் பெற்று ஆசாசியாக தூக்கி வளர்த்து மெல்ல நடக்க வச்சு கையை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வரோம். எங்கள் பிள்ளை எந்த ட்ரெஸ் போட்டால் அழகாக இருக்கும், எந்த ஸ்கூலில் சேர்ந்தால் நல்ல அறிவு வரும், எதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறோமே.
அப்புறம் எங்களுக்கு தெரியாம எங்கிருந்துப்பா அந்த காதல் வருது? அந்த காதல் கூட வந்துட்டு போட்டோம். அந்த காதல் வந்ததும் பொய்யும் திருட்டுத்தனமும் சேர்ந்தே வருது. அது எதுக்குப்பா? உங்களையே நம்புறமே, எங்களை சாகடிக்கவா? அப்பா, நான் மட்டும் இல்லைப்பா, இங்கே எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் லவ் வந்தோடனே முதல்ல அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறோம். பெத்த பிள்ளை இருந்தாலும் தோலுக்கு மேலே வளர்ந்துட்டா தோழன்றாங்க. ஆனால் இங்கே எத்தனை பேர் பிள்ளைங்களை ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்க? நான் அப்பா, நான் அம்மான்னு 8 அடி மேலே ஏறி நின்றுக்கிறீங்க. உங்களை எங்களால் நெருங்க கூட முடியலையப்பா. ஃப்ரெண்டாக இருந்து பாருங்கப்பா, லவ் மட்டும் இல்லை, லைஃப்பில் எது நடந்தாலும் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவோம். உங்களை விட்டால் எங்களை வழிநடத்த வேற யாருப்பா இருக்கா? நான் அக்கா மாதிரி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிற்கலப்பா. உங்கள் சம்மதத்தை கேட்டு தான் வந்து நிற்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த பவித்ராவோட எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா. என்ன என்னைக்கு இருந்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவனை நம்பியிருப்பா. அந்த நம்பிக்கையும் நான் கெடுத்துடக்கூடாது. உங்களுக்கு எங்களை எப்போ ஏற்றுக்கணும்னு தோணுதோ அப்போ நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரிப்பா. எனக்கு உங்கள் சம்மதம் தான்ப்பா முக்கியம். பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, உனக்கு சந்தோஷம்னா எனக்கு சம்மதம்ப்பா. பெத்த பிள்ளைங்களுக்காக தான்ப்பா எல்லா அம்மா அப்பாவுமே வாழ்றாங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கங்கடா. அவ்வளோதாண்டா எதிர்பார்க்குறோம். பொண்ணுங்களே பிடிக்காது, பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இல்ல கோயிலுக்கு போனா வெளி திட்டம் பிள்ளைங்க லவ் அதுன்னு போது கோமா தான் வருது. ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஊர் தப்பாக பேசிடுவோம், அடுத்தவன் தப்பாக நினச்சிப்பானு நினச்சி நினச்சே நம்ம வாழ்க்கையை நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையும் கெடுத்துக்க போகிறோம்னு தோணுச்சு. அதான் இனிமேலாவது நம்ம நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காக வாழ்வோமேன்னு இந்த கல்யாணத்தை சம்மதித்தேன். சந்தோஷங்க. சந்தோஷமாக வாழத்தானே வாழ்க்கை.